வனிதா மற்றும் பீட்டர் பால் திருமணம் குறித்த சர்ச்சை கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கு. வனிதாவுடைய திருமணம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சனம் செய்த ஒரு சில நடிகைகள் மற்றும் சூர்யா தேவி ஆகியோர் குறித்து வனிதா கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் நடந்த சமரச முயற்சி தோல்வியிலே முடிஞ்சிருக்கு அப்படின்றனால தற்போது மீண்டும் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இதுவரை வனிதா, எலிசபெத் ஹெலன், சூர்யா தேவி, கஸ்தூரி உட்பட ஒரு சிலர் மட்டுமே இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில திடீர்னு தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவர்கள் சமீப காலமா இந்த பிரச்சனையை குறித்து அவ்வப்போது காரசாரமா பேட்டி அளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்தில் ரவீந்தர் அளித்த பேட்டியில பீட்டர் பால் அவர்களுக்கு ஊர்மிளா சர்மா என்பவர் குறித்து தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் அவங்க தற்போது நேபாளில் இருக்காங்க அப்படின்னும், நீங்கள் இன்னொரு பேட்டி கொடுத்தால் அவங்கள நேரலையில் வரவழைக்க நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலம் அவங்க யார் என்பதை தமிழ்நாடே தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நேத்து துணை இயக்குனர் பிரசாந்த் என்பவர் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பீட்டர் பால் தன்னுடைய மனைவி அப்படின்னு அவருக்கு அறிமுகப்படுத்தினவர், இப்போது பீட்டர் பாலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து போராடி வருபவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் தலை சுத்த வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஊர்மிளா சர்மா என்ற பெண்ணும் இந்த பிரச்சனைக்குள்ள வருவதால பெரும் பரபரப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு. விரைவில் தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த நியூஸ் குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.